வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா பிடிஹெச் எலக்ட்ரானிக்ஸ் தென் வந்து எஸ்எம்டி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஹெச் அப்படின்னா என்னென்னா பிளாட்டர் த்ரோ ஹோல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்எம்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்டட் டெக்னாலஜி இல்லைன்னா சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைசஸ் எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிக்கும் பிடிஹெச்சுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதான் வந்து பிடிஹெச் டைப்ஸ் ஆஃப் மதர் போர்டு. இந்த பிடிஹெச் டைப்ஸ் ஆஃப் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் காம்பனண்ட் சைஸ் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். காம்பனண்ட் சைஸ் எல்லாமே பெரிய பெரிய காம்பனண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் மதர் போர்டு எல்லாமே சிங்கிள் டைப்ஸ் ஆஃப் மதர் சிங்கிள் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லேயர்னா என்னென்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ராக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பேக் சைடு மட்டும்தான் இந்த லைன்ஸ் வந்து இருக்கும். அதனால் இந்த லைன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே பார்த்து லைனை ஈஸியாக ட்ரேஸர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் வந்து சிங்கிள் லேயர் மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இதில் காம்பனண்ட் சைஸை பொறுத்தவரையும் பெரிய காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால காம்பனண்ட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். அதுமாரி சர்க்கியூட்டை ஈஸியாக நான் சர்க்கியூட் டயக்ராம் இல்லாமையே ட்ரேஸர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே லெட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. C for கெப்பாசிட்டர், R for ரெசிஸ்டர், L for இண்டக்டர், T for ட்ரான்ஸ்ஃபார்மரு, D for டயோடு, அதேமாதிரி ஐசிக்கு யூன்னு டிரான்சிஸ்டர் சிம்பிள் வந்து க்யூ, இந்த மாதிரி லெட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் மேலே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். SMT பொறுத்த வரைக்கும் என்னென்னா SMTங்கிறது சர்ஃபேஸ் மவுண்டட் டெக்னாலஜி. இந்த SMT பொறுத்த வரைக்கும் இது இட் இஸ் ஏ மல்டி லேயர் மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. மல்டி லேயர் அப்படின்னா ட்ராக் வந்து ஒரு அஞ்சு லேயராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு அந்த லேயர்லேயும் சர்க்கியூட் டயக்ராம் சர்க்கியூட் வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இதுதான் வந்து மல்டி லேயர் மதர் போர்டு. அதேமாதிரி காம்பனண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் பிடிஹெச் மதர் போர்டோட SMTல ரொம்ப ஸ்மால் காம்பனண்ட்டாக இருக்கும். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன காம்பனண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பிடிஹெச்சில் என்னென்ன மெயினாக காம்பனண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே காம்பனண்ட் தான் SMTல இருக்க போகுது. ஆனால் SMTல பொறுத்த வரைக்கும் காம்பனண்ட் சைஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன காம்பனண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி லைனை வந்து நீங்கள் சர்க்கியூட் டயக்ராம் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக லைனை ட்ரேஸ்அவுட் பண்ணலாம் முடியாது. சர்க்கியூட் டயக்ராம் வச்சு தான் நீங்கள் ட்ரேஸ்அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி இதில் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலாக இருக்கிறதுனால கொஞ்சம் காம்பனண்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் நியூவாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் பிடிஹெச்சை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் என்னென்னா SMTக்கும் பிடிஹெச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஜென்ரலாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டுனா மெயினாக 7 காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோடு, டிரான்சிஸ்டர், டிரான்ஸ்ஃபார்மர், ஐசின் மெயினாக 7 காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 7 காம்பனண்ட் தான் இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜிலுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ மேக்ஸிமம் இந்த லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி எல்லாத்துலேயுமே இந்த SMT டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பழைய டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா CRT மானிட்ரு, CRT டிவி, SMPS இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மதர் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஹெச் டைப்ஸ் ஆஃப் காம்பனண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ SMTயை பொறுத்த வரைக்கும் காம்பனண்ட் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு எப்படி ப்ராப்பராக நீங்கள் சால்டரிங் பண்ண கற்றுக்கிட்டுனா ஸோ இதில் இருக்கிற காம்பனண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐசிலாம் பார்த்தீங்கன்னா பின் ஐசி, பால் ஐசி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐசியும் பார்த்தீங்கன்னா பின் ஐசி நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு அகைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஐசி பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து ரீபால் பண்ணியும் நீங்கள் அகைன் ப்ராப்பராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிடிஹெச் மதர் போர்டுக்கும் SMTக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ மேக்ஸிமம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணது எல்லாமே இந்த SMT எலக்ட்ரானிக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.